ஹே, வாட்ஸ் அப் கைஸ், ஹாட்ஷாட் ஹியர். ஸோ இன்றைக்கி நம்ம ஜல்லிக்கட்டு டீமோட ஒரு சின்ன இன்டர்வியூவில் இருக்கிறோம். நம்ம எஃப்எஃப்சிஓ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இறந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க. ஃப்ரீ ஃபயர் சிட்டி ஓப்பனில் நம்ம சென்னை கான்குரர்ஸ்க்கு 12 தமிழ் டீம் கிடையாது நடந்த பேட்டிலில் ஸோ சூப்பராக வின் பண்ணி டேரெக்டாக நேஷனல் ஃபைனல்ஸ்ன்ற போயிருக்காங்க. ஸோ அந்த டீமோட தான் வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ, சில பல கொஸ்டின்ஸ் அவங்களோட கேம் பிளே பற்றியும் என்னென்ன பண்ணாங்க, எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் வந்து கேட்க போகிறோம். ஸோ கைஸ், நம்மளோட ஜல்லிக்கட்டு மெயின் டீம் இங்கே இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, எஃப்எஃப்சிஓட ஃபஸ்ட்டு நேஷனல் ஃபைனலிஸ்ட் தமிழில் வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு ரீஜனல் பேட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து எஃப்எஃப்சிஓ நடந்துச்சு. ஸோ அதில் ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம தமிழ் டீம் வந்து டேரெக்டாக ஃபைனலிஸ்ட் நேஷனல் ஃபைனல்ஸுக்கு போயிருக்காங்க. ஸோ நிஸ்லி, முத்து, நிக்கில் அண்டு ட்ரிகர் நாலு பேருமே இருக்காங்க. ஸோ நாலு பேர்ட்ட வந்து ஒரு சின்ன ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் 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 ஒவ்வொரு மேட்ச்லயும் கனெக்ட் ஆயிட்டு இருந்துச்சு ஒரு நேரம் கூட மிஸ் ஆகல கிடையாது இருந்துச்சு எப்படி என்ன பண்ணீங்க அது ப்ரோ? அதுக்காக ப்ரோ ஃபுல்லா அந்த கிளாஸ் விளையாடி ஃபுல்லா கிரனேட் ப்ராக்டிஸ் தான். எப்படி எய்ம் எங்க வரா அந்த மோக்க வச்சு கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி எய்ம் வச்சு கரெக்டா போட்டு ஒரு ஸ்குவாட் வைப்பு. மேக்சிமம் கிரனேட்ல ஸ்குவாட் வைப் பண்ணா ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் கிரனேட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்து ஃபுல்லா அதுல எப்படியோ செட் ஆயிடுச்சு. ஒரு ரெண்டு ஸ்குவாட் வைப் ஆயிடுச்சு கிரனேட்ல. நிஸ்லி கேட்டவன, நிஸ்லி அந்த மேட்ச்ல ஸ்னைப்பர் வச்சிருந்தீங்க நினைக்கிறேன். ரெண்டுமே ஸ்னைப்பர் வச்சிருந்தீங்க கையில. சோ லாங்ல இருந்து வரவங்களுக்கு வந்து நீங்க உங்களோட இது என்ன பண்ணீங்க அந்த இடத்துல? ஏனா அதுக்கு அப்புறம் கடைசியா தான் ரெண்டு கில் எடுத்தீங்க நினைக்கிறேன். நம்ம கடைசியா தான் கில் எடுக்கவே முடிஞ்சது ப்ரோ. நிக்கிலே ஃபுல்லா முடிச்சிட்டாரு ப்ரோ. அங்க சான்ஸே கொடுக்கல. AWM கே சான்ஸ் கொடுக்கல. ஸ்னைப்பர்க்கே சான்ஸ் கொடுக்கல. ஐபிஎல்ல தான் சொல்லிட்டாரு ப்ரோ அவரு. ஒரு சின்ன நேரம் வச்சு எம்சான் மாதிரி உங்களுக்கே நீங்களே டீமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு போட்டிருக்கிற இருக்கு. இப்போ வந்து வேற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் தான் உள்ள இருக்கு அன்னைக்கு நிக்கிலோட டீமே ஆச்சரியப்படுறீங்களேப்பா. நல்லா சம ப்ரோ, அவரு சம அப்ரோச் எல்லாமே வேற லெவல் பண்ணாரு. AWM ஷார்ட் ரேஞ்சில யூஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டாரு ப்ரோ. பரவாயில்ல. நம்ம நிஸ்லி கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டோம். நிஸ்லி, நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு பிக் ஸ்கிரீன் போயிருக்கீங்க அண்ட் இஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இதுக்குள்ள வந்து ஒரு உங்களுடைய ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸை வச்சுட்டீங்க. ஸோ இஸ்போர்ட்ஸுங்கிறது வந்து நிறைய பேர் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க. நிறைய பேர் டோர்னமெண்ட்ஸ் நாங்களும் இது பண்ணும் ப்ரோ, சம்திங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கரியராக எடுக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை என்ன மாதிரி எடுக்கலாமா, இல்லை மற்றபடி நம்மளோட இதுதான் முக்கியம்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? கரியராக எடுக்கலாம் ப்ரோ. ஹார்ட் ஒர்க் வேணும். நிறைய இடத்துல கஷ்டப்பட்டதான் ப்ரோ கடைசியில இது கிடைக்கும். வீட்லயே சப்போர்ட் பண்ணு கண்டிப்பா. கண்டிப்பா ப்ரோ, அதை தான் அடுத்து கேட்க வந்தேன். வீட்டுல என்ன, உங்க வீட்டுல என்ன சொன்னாங்க இப்படி ஒரு வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னா வீட்டுல எப்படி ப்ரோ இது பண்ணாங்க ப்ரோ? எல்லாத்து வீட்லயுமே இருக்கிறதா ப்ரோ. ரொம்ப ஒரு நல்ல வேற லெவலு. சும்மா இருந்தோம்ல ப்ரோ, சும்மா ஆடுறான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல சுத்தியும். சும்மா ஆடிட்டு இருக்கானுங்க, சும்மா ஆடுறாங்க, கேம் ஆடி என்ன பண்ண போறாங்க, அதுக்கு ஒரு இதா இருக்கும் ப்ரோ. அதிகமான ஒரு 6 மந்த்தாக ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அடிக்கணும், நம்மளும் பெரிய லெவலில் போகணும். நிறைய டீமே எங்கள் ஒரு இதாக இருந்தாங்க, மோட்டிவேஷனாக இருந்தாங்க. தமிழ் டீம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அதை நாங்கள் முயற்சி பண்ணிட்டே இருந்தோம். அந்த மாதிரி கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிட்டோம். இது 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 மட்டும் இது ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருக்கீங்க. இன்னும் பெரிய ஸ்டெப் வந்து August 15th இருக்குது. ஸோ அதுலேயும் இன்னும் நிறையா விஷயங்கள் பார்க்கணுட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அண்ட் ட்ரிகர், உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க இப்படி? ஏன்னா இப்படி ஒரு நீ என்ன பண்ணு, எப்படி விளையாடு,
ஃபுல் சப்போர்ட் அதனால அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. வீட்டில் நேற்று இது வின் பண்ண பிறகு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சொன்னீங்களா வீட்டில் இந்த மாதிரி நான் ஒரு இது அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு? ஆமா ப்ரோ, அது நானும் இப்போ நிறைய நாளா ஆடிட்டு இருக்கேன், இது சும்மா தான் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. இது சொன்னதப்பா அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, ஆடதெல்லாம் உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன், நான் இவ்வளவு நாளா இ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணோம் அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் அவங்களே புரிஞ்சது, அப்ப இவன் சொன்னதெல்லாம் உண்மையாதான் சொல்லிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ என்ன பண்ணு இ ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணியோ அப்படின்னு. அது ரொம்ப ஹாப்பியா தான் நாங்க வீட்டுல. நிறைய பேர் வந்து இதே மாதிரி வந்து இஸ்போர்ட் இப்போ வந்து இது உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிதுங்கிறத தெளிவாக விளக்கிருங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பெரிய டீம்ஸ் மட்டும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எல்லாரும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு டாக் வந்து புதுசாக ஃப்ரீ ஃபயர் ஆரம்பிக்கிறவங்கள்ட்டையும் ஒரு 3 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஆனவங்கள்ட்டையும் வந்து இருக்குது. இப்போ என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இது உள்ளே போனீங்க நீங்கள் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் வந்து உங்கள் வயலை சொல்லிடுங்க. என்னதான் புது டீமா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் இஸ்போர்ட்ஸா இருந்தாலும் எவ்வளவு பெரியதா இருந்தாலும் மேட்சா இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும், கொஞ்சம் கரெக்டா ஆட முடியும், பிரஷர் இல்லாம ஆடுது. நாங்க வந்து இப்பவும் இஸ்போர்ட்ஸ் இன்னும் கிடைக்கல கையில, ஒரு இஸ்போர்ட்ஸாக பெரிய இதுல ஒண்ணும் கிடைக்கல. நாங்க இப்பவும் இஸ்போர்ட்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதுல வந்து செலக்ட் ஆகுது வந்து நாங்க இது FFCO அந்த குவாலிஃபைஸ் இந்தியன் குவாலிஃபைஸ்ல செலக்ட் ஆனப்ப அதுலயே நினைச்சிட்டேன் எப்படியாவது இந்த இதுல மட்டும் செலக்ட் ஆயிட்டோம்னா போதும், இதுக்கு மேல கொஞ்சம் இஸ்போர்ட்ஸ் ஏதாவது பெரிய இஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ண முடிஞ்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட்ல மேக்சிமம் எல்லா இஸ்போர்ட்ஸ்லயும் ஜாயின் பண்ணணும்னா இந்த ஸ்கிரிம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பெரிய இதுல நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களை இஸ்போர்ட்ஸ்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதுல எப்படியாவது நாங்க அச்சீவ் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா ஒரு இஸ்போர்ட்ஸ் கிடைச்சிரும். அந்த இதுலதான் நாங்க இது ஆட் இருந்தோம் இந்த மேட்ச் FFCO. இப்ப முத்து ப்ரோ நீங்க சொல்லுங்க, இப்ப இன்கேம் மோட் வழியா தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னு நிக்கில் சொன்னார்ல, எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் இன்கேம் மோட்ல வந்து நம்மளுக்கு அந்த அப்பப்ப நடக்கிற அந்த ஈவெண்ட் வழியா வந்து இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த இன்கேம் மோட்ல வந்து நீங்க இப்படி இவ்வளவு கில்ஸ் எடுத்து இவ்வளவு பூயா எடுத்து பெர்ஃபார்ம் பண்றது வந்து அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க, எப்படி எல்லாம் வந்து எப்படி அவ்வளவு கில்ஸ் எடுக்க முடியுது? நிறைய பேர் நினைச்சிருந்தாங்க என்னன்னா பூயா அடிக்கணும், பூயா அடிக்க நியமிச்சா கில் கிடைக்காது ப்ரோ. ஓகே ப்ரோ, நாங்க என்னன்னா பீக்ல இறங்குவோம், பீக்கு கிளாக் டவர், ஏன்னா கண்டிப்பா அந்த இதுல வந்து கண்டிப்பா 2 டீம்ஸ் பெஸ்டா இருப்பாங்க. அந்த 2 டீம் முடிச்சோம்னா மோஸ்ட் டீம்ஸ் வந்து சர்வே தான் பண்ண நினப்பாங்க. ஓகே ப்ரோ, அப்படிங்கும் போது கார் கிடைச்சது, அந்த 2 டீம்ஸ் முடிச்சோம், வரிசையா 2 வாரம் கார் எடுத்தோம், தனித்தனியா போனோம் ப்ரோ. ஒரு டீமை பார்த்தா கூப்பி இது பண்ணோம் ப்ரோ, மொத்தம் மாசம் ஒவ்வொரு மேட்சும் 25 கில்ஸ் சேம் வச்சு ஆடணும், 25 கில்ஸ் 2 மேட்சஸ் 32-31 அடிச்சோம். இது எல்லா மேட்சுமே 25 மேலே அடிச்சாச்சு, அப்படிங்கும் போது அதிகமாக லீடிங் வச்சு அடிச்சோம். ஓகே ஓகே, அப்போ வந்து ஒன்னா தான் இருந்தீங்க, தனித்தனியா போயிட்டு அடிக்கிறது அந்த மாதிரி தான் போல. அந்த மாதிரி கார் எடுத்து இது பண்ணோம் ப்ரோ, கார் எங்களுக்கு கிடைச்சது பிளஸ் கார் இருந்தது. அடிச்சிடுறது நினைக்கிறேன் ஒருத்தர் கூட திருப்பூர் நிக்கில் கன்னியாகுமரி ராஜா கடலூர் நான் வந்து தென்காசி நல்ல நல்ல தூரம் தான் இருக்குது. அப்போ நான் என்னோட விஷயம் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் 4 பேரும் ஒன்னா மீட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஈவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டேரெக்டாக வந்து ஒரு கரைனா அஃபிஷியல் ஈவெண்ட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு அஃபிஷியல் ஈவெண்ட்டு பெரிய ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்றப்ப அங்கே போய் மீட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நான் என்னோட சார்பாக விஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ, தேங்க் யூ. ஸோ சண்டை அப்படின்னு வந்தது கிடையாது டீமுக்குள்ள, ஏன்னா டீமுக்குள்ளா யூஸ்வலாக வந்து நாங்கள் பண்ணுவோம், ஜாலியாக பண்ணுவோம் ப்ரோ, அவ்வளோதான். உடனே சேர்ந்துடும், அப்பயே கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துடும், கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துடும். வராம இருந்ததெல்லாம் கிடையாது, நான் வரல போ நீங்க ஆடிக்கீங்க அப்படின்ட்டு போனதெல்லாம் அந்த மாதிரி.
இந்த நேரத்துல அதெல்லாம் நெஸ்லி அப்படினா நெஸ்லி எல்லாம் முதல்ல செய்றான் அசியசியமா கேட்டுறான் அவனெல்லாம். ஓகே ஓகே, அது பார்த்தாலே தெரியுது நெஸ்லியே பார்த்தாலே வந்து ஒரு ஏதாவது சம்திங் பண்ற மாதிரி அவன் பயம் ஆயிச்சுவாங்க ப்ரோ. அவன அதிகமா ஏச்சுவாங்க 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 நல்ல வரல இதாயிட்டான். நிறைய திருத்திக்கிட்டான் நெஸ்லி. அந்த பிராக்டிஸ் மேட்ச் அப்புறம் கை கொடுத்து எங்களுக்கு தப்பு பண்ணா நாங்க திருத்திக்கிடுவோம் தப்ப. இந்த மாதிரி பண்ணாதா இப்ப எந்த டீம் அடிச்சா கூட எந்த டீம் அடிச்சாங்க வந்து எப்படி வந்தாங்க அந்த மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி மூவ் பண்ணாங்க அப்படின்ட்டு நாங்க கத்துக்கிடும் அதிகமா. அந்த பிராக்டிஸ் மேட்சஸ்ல டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவோம். 10 மணிக்கு பிராக்டிஸ் மேட்ச் கண்டிப்பா ஒரு 3 மேட்ச் இருக்கும் ப்ரோ. எவ்வளவு நேரம் விளையாடுவீங்க ஒவ்வொருத்தருமே சரி? ஏன்னா இப்ப சில நேரம் தனித்தனியா விளையாடுவோம் சொல்லுங்க. எவ்வளவு நேரம் நடிச்சு எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க கேம்ல? நான் சார்ஜ் தீந்துச்சுன்னா மட்டும்தான் ப்ரோ போவேன். வந்து எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சிடும். அதெல்லாம் முன்னாடி இப்ப எல்லாம் அவ்வளவு கிடையாது. முன்னாடிதான் 24 மணி நேரம் இருப்பாரு ஆன்லைன்லயே தூங்கதெல்லாம் அப்படியே கேம்ல இருந்து தூங்குவாரு. இந்த கிராண்ட் மாஸ்டர் புஷிங் எல்லாம் பண்ணுவோம் அப்ப எல்லாம் அப்படியே ரன்னிங்ல இருக்கும் அவரு கேரக்டர் மட்டும் ரன்னிங்ல இருக்கும் அவரு பேக்ரவுண்ட்ல தூங்கிட்டே இருப்பாரு அப்படியே போன் பண்ணி எழுப்பணும் அந்த டைம்ல நீங்க ஜோன் போட்டாங்க வாங்க. இல்ல ப்ரோ பாத்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் அதிகமா இருந்தது, இப்ப பாத்தீங்கன்னா டோர்னமெண்ட்ஸ் அதிகமா இருக்குது ஈவென்ட்ஸ். ஆமா ஆமா, அது கண்டிப்பா ரேங்க் மேட்ச் விளையாடுறது நிறைய பேர் விட்டுட்டாங்க. ஃபுல்லா ஈவென்ட்ஸ் இப்போ ஃபுல்லா டோர்னமெண்ட்ஸ். அது நல்லதுதான் ப்ரோ. அந்த நேரத்துல நான் இப்போ நிறைய கேமுக்கு இன்ட்ரஸ்ட் வந்துச்சு. அது கரெக்ட் தான் ப்ரோ. நாங்கள தான் விளையாடுறோம் ரெண்டா பண்றது அதுதான் அதுதான் டக்குனு முடியுதுப்பா. இப்போ ரேங்க் மேட்ச் நம்ம போனா ஒரு காமன் நேரம் ஆகுது உள்ள விளையாடுறதுக்கு முடியறதுக்கு. இதுனா டக்கு ஸ்குவாட் வைக்கிறோம் ப்ரோ. நிறைய பசங்க என்ன பண்ணா சண்டை இழுத்துறாங்க ப்ரோ. உள்ள போய் ஜாலியா ஆடுவோம் பொசுக்கன் என்ன சொல்ற அடிச்சா கூட நீ பெரிய ஆளு அப்படின்னு அடிச்சிருக்காங்க. நம்ம அடிவானா கூட இதான் வாய்ப்பு சொல்றாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. என்ன பண்றது நம்ம சின்ன பசங்க சொல்லி புரிய வைக்க முடியல அவங்ககிட்ட. தெரிஞ்ச ஒரு பேர் போனது இல்ல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் போறீங்களா, அது எந்த மாதிரி அப்ரோச் பண்ணி எப்படி உங்களுக்கு இந்த சான்ஸ் ப்ராக்டிஸ் மேட்ச் சான்ஸ்லாம் கிடையாது? ஏன்னா ஹிந்தி டீம்ஸோட ஆடுற சான்ஸ்லாம் நிறைய பேர் ஐயோ எங்களுக்குலாம் அந்த மாதிரி சான்ஸ் கிடையாது எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கலாங்கிறாங்களே. என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்க எல்லாரும் கேம் டிவி பிளாட்ஃபார்ம் டிஸ்கார்ட் கேம் டிவி கேம் டிவி டிஸ்கார்டு டிஸ்கார்ட் டோர்னமெண்ட் நாங்கள் டிஸ்கார்ட் டோர்னமெண்ட் நிறைய நல்ல பெர்ஃபார்ம் பண்ணிடுறோம். அதனால நான் கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்ச ஹிந்தி பிளேயர்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க வாங்க ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடலாம் அப்படின்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. அடுத்த தமிழ் டீம்ஸ்ல டிஜிபி டீம்ல இருந்தெல்லாம் எங்களை கூப்பிடுவாங்க. எப்பவும் பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் நடக்கும் போது எல்லாம் கூப்பிடுவாங்க. ஃபுல்லா பிராக்டிஸ் மேட்ச் எங்க சான்ஸ் கொடுத்த பாத்தீங்கன்னா டிஜிபி தான் கொடுத்தாங்க ப்ரோ. டிஸ்ட் ப்ரோ தான் கால் பண்ணி நாங்க ஈவென்ட் பண்றோம் அப்படின்னா அதுல இருந்தா நாங்க நல்லா பிராக்டிஸ் பண்ண போறோம். அந்த டிஜிபி மேட்ச் நடந்தது இல்ல நீங்க ஃபைனல் ஈவென்ட் வந்தீங்களா அதுலதான் ஃபுல் ஃபார்ம் ஆன ப்ரோ. நல்லா பிராக்டிஸ் பண்ணதுக்கு கிடைச்ச அந்த ஒரு தான் ப்ரோ அது. நல்லா பிராக்டிஸ் பண்ண அதுலயும் பூயா 3 பூயா அடிச்சோம் ஃபைனல்ஸ் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ முத்துவன்ற ட்ரிகர் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன மாதிரி பிளேயர்? நெஸ்லி நம்மளுக்கு தெரியும் நெஸ்லி ஸ்னைப்பர் அப்படின்னு சொன்னீங்க அண்ட் கண்ணன் ஆல்சோ ஸ்னைப்பர். ஸோ நிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் என்ன பிளேயர்னு தெரியல எனக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல. பாம் பக்ரி அப்படின்னே வந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பாம் பக்ரின்னு சொல்லிடுவோம் அவங்க டீமோட பாம் பக்ரி அப்படின்னு போட்டாங்க. ஓகே, ஸோ முத்துவன் ட்ரிகர் என்ன மாதிரியான சப்போர்ட்டர் நீங்கள் வந்து இப்போ என்ன யார் லாங் ரேஞ்ச் யார் ஷார்ட் ரேஞ்ச் பார்த்துக்கிறது அந்த மாதிரி? முத்து ப்ரோ லாங் ரேஞ்ச் நல்லா சப்போர்ட் பண்ணுவார். ஓகே, நீங்க ஷார்ட் ரேஞ்சா ஃபுல் ஷார்ட் ரேஞ்ச் நீங்க லாங் ரேஞ்ச் எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ? ஆமா, ஷார்ட் ரேஞ்ச் போக மாட்டோம் மேட்ச். லாங் ரேஞ்ச் ஃபைட் தான் எடுப்போம். டவுன் வச்சா தான் ஷார்ட் ரேஞ்ச் போவோம். ஓகே, சோ ட்ரிகர் வந்து நீங்க காலேஜ் படிக்கிறீங்க என்ன ஃபோன்லாம் வந்து உங்களுக்கு கையில இருக்க ஃபோன்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா கேம் ஆடுறது பெர்ஃபெக்ட்டா இருக்கா இல்ல அது வந்து கொஞ்சம் லாகோட தான் விளையாடுறீங்களா? எங்க டீம்ல 3 பேருக்கு டிவைஸ் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு ப்ரோ. எனக்கு மட்டும் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவங்க 3 பேருக்கும் வந்துருச்சுனா நல்லா இருக்கும் ப்ரோ. ஈ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் கிடைச்சு கொஞ்சம் லாக் எல்லாம் இல்ல ப்ரோ. மொத்தமா லாக் தான் ப்ரோ. அப்படியே டீமோட பவர் வேற லெவலா இருக்கும் ப்ரோ. இன்னும் 3 பேருக்கும் டிவைஸ் இருந்துச்சுனா. ட்ரிகர் சொல்லுங்க. அன்னைக்கு நிக்கில் ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட் அவாய்ட் பண்ணதே அதான். ஷார்ட் ரேஞ்ச் போயிட்டு லாக் ஆகி நின்றோம் மொபைல் ஒரு சில நேரத்துல. அதனால தான் டேட் போட்டு டவுன் வெச்சு ஸ்டாப் பண்ணா. அத மிட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் மெயின்டெய்ன் பண்ணோம் ப்ரோ. மிட் ரேஞ்ச் லாங் ரேஞ்ச் மிட் ரேஞ்ச் மோஸ்ட்லி ஷார்ட் ரேஞ்ச் ஏறல. பட் ஆனா அந்த மகிழ்ச்சியோட டீம் மட்டும் கொஞ்சம் ரெண்டு மேட்ச் வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏற மாதிரி ஆயிடுச்சு. அது எதிர்பார்க்காத ஃபைட் அது.